நான் தயானு வித்யாஷ்ரம் பள்ளியில் ஏழாம் வகுப்பு படிக்கிறேன். நான் எனது இந்தியா என்ற தலைப்பில் பேச வந்துள்ளேன். நம் நாட்டின் பெயர் இந்தியா. நம் நாடான இந்தியா இந்துஸ்தான் எனவும் பாரத் எனவும் அழைக்கப்படுகிறது. நமது இந்தியா ஒரு குடியரசு நாடு. நம் நாட்டில் உள்ள அனைத்து மக்களும் வாக்களிக்க சம உரிமை உள்ளது. நம் நாட்டில் பலவிதமான மத நம்பிக்கைகள் இருந்தாலும், பலவிதமான மொழிகளை பேசும் மனிதர்கள் இருந்தாலும், எத்தனை விதமான வேறுபாடுகள் இருந்தாலும், அனைவரும் இந்தியர்கள் என்ற அடிப்படையில் ஒன்றானவர்களே. நம் நாடு பல உயர்ந்த பாரம்பரிய வழக்கங்களையும் கலாச்சாரங்களையும் கொண்டிருப்பதால் பிற நாடுகளால் கவரப்படுகிறது. நம் நாடான இந்தியா உலகின் ஏழாவது மிகப்பெரிய நாடாகும். நம் இந்திய நாடு உலகிலேயே மக்கள் தொகையில் இரண்டாவது இடத்தில் உள்ளது. நம் நாடு பல தலைவர்களையும் மாமனிதர்களையும் கொண்ட நாடு. எடுத்துக்காட்டாக தேசத்தந்தை என்று போற்றப்படுகின்ற மாமனிதர் அவர்தான் மகாத்மா காந்திஜி. இவர் இந்திய சுதந்திர போராட்டத்தில் முக்கிய பங்காற்றியவர். இவர் தன்னுடைய ஒரே ஆயுதமான அஹிம்சையை வைத்து ஆங்கிலேயருடன் போராடி நமக்காக சுதந்திரம் வாங்கி தந்தவர். இவரை போல் தன் நாட்டிற்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் போராடிய வீரர்கள் மற்றும் தியாகிகளின் வரலாறு நமது நாட்டில் தான் நிறைய உள்ளது. நம் நாடு பல இயற்கை வளங்களை கொண்டது. அது மட்டுமின்றி மிக பசுமையான நாடும் ஆகும். நம் நாடு உலகிலேயே தேயிலை உற்பத்தியில் இரண்டாவது இடத்தை பிடித்துள்ளது. நம் நாடு சிற்பக்கலையிலும் மிகச் சிறப்பாக விளங்குகிறது. நம் நாட்டில் உள்ள மகாபலிபுரத்தின் சிற்பங்கள் சிற்பக்கலை கூடமாகவே விளங்குகிறது. நம் நாடு பலவிதமான நாட்டிய கலையிலும் சிறந்தது. இன்று ஓர் மாமனிதரின் நினைவு தினம். அவர்தான் மிசைல் மேன் என்று அழைக்கப்படும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள். அவரும் நம் நாட்டின் பெருமையை உலகெங்கும் கொண்டு சேர்த்தவர். அவரை பற்றி ஓர் கவிதையை கூற விரும்புகின்றேன். எங்கள் அன்பு அப்துல் கலாம் எங்களுக்காக மீண்டும் பிறக்கலாம், இந்தியாவை மேலும் வளர்க்கலாம், விஞ்ஞானத்தில் இன்னும் சிறக்கலாம், தங்கள் பொன்மொழிகளை கற்கலாம், நம்பிக்கை வானில் பறக்கலாம், தங்கள் அக்னி சிறகுகளை படிக்கலாம், படித்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கலாம். இப்பேற்பட்ட மாபெரும் தலைவர்களை தந்த நம் இந்திய திருநாட்டினை காப்பாற்ற வேண்டியது நம் கடமை. நான் என் நாட்டை மிகவும் நேசிக்கின்றேன். பாரதியில் நல்ல நாடு நம் பாரத நாடு என்ற பாரதியின் கூற்றை பெருமையுடன் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம், ஜெய் ஹிந்த்.